முன்னேறிய சாதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு வழங்கப்படும் 10% இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. முன்னேறிய சாதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு அறிவித்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இந்த வழக்கில் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்தது. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் முதலில் தீர்ப்பு வாசித்த நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி, பொருளாதார அளவுகோள்களின் அடிப்படையில் தனித்தனியாக கட்டமைக்கப்பட்ட இடஒதுக்கீடு அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை மீறும் வகையில் இல்லை என்று கருத்து தெரிவித்தார். எனவே 10% இடஒதுக்கீடு வழங்கியது அரசியலமைப்பு அல்லது சமத்துவத்திற்கு எதிரானது அல்ல என்றும் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி கூறினார். அதைத் தொடர்ந்து தீர்ப்பை வாசித்த நீதிபதி பீலா திரிவேதி, 10% இடஒதுக்கீட்டை முன்னேறிய சாதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் நலனுக்கான நாடாளுமன்றத்தின் உறுதியான நடவடிக்கையாகவே கருத வேண்டும் என்று கூறினார். அவர்களை தனிவகுப்பாக கருதுவது நியாயமானது என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூகத்தின் நலனுக்காக இடஒதுக்கீட்டு முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி திரிவேதி யோசனை தெரிவித்தார். இதே கருத்தை முன்வைத்த நீதிபதி பர்த்திவாலா, முன்னேறிய சாதையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தை ஏற்பதாக தெரிவித்தார். நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, திரிவேதி, பார்த்திவாலா ஆகிய 3 பேரும் இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்த நிலையில் இந்த இடஒதுக்கீடு சட்டவிரோதமானது என்று நீதிபதி ரவீந்திர பட் எதிர்ப்பு தெரிவித்தார். இதேபோன்று தலைமை நீதிபதி யு லலித்தும் இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். 10% இடஒதுக்கீடு தீண்டாமையை கடைபிடிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பட் தெரிவித்துள்ளார். முன்னேறிய சாதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு வழங்கப்படும் 10% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யு லலித் மற்றும் நீதிபதி ரவீந்திர பட் ஆகியோர் தீர்ப்பளித்தனர். நீதிபதி ரவீந்திர பட் தனது தீர்ப்பை வாசித்தபோது 10% இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு எதிரானது என்று குறிப்பிட்டார். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவுகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோரை சேர்க்காதது தீண்டாமை என குறிப்பிட்ட நீதிபதி ரவீந்திர பட், அரசியலமைப்பால் தடை செய்யப்பட்ட தீண்டாமையை கடைபிடிக்கும் வகையில் 10% இடஒதுக்கீடு அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் இது சமூக நீதியை புறக்கணிப்பதுடன் அதன் அடிப்படையை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். சமூகத்திலும் பொருளாதார அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்டவர்களை புறக்கணிப்பது சரியானது இல்லை என்றும் இடஒதுக்கீட்டின் பலன்களை இலவச சலுகையாக கருத முடியாது என்றும் குறிப்பிட்ட நீதிபதி ரவீந்திர பட், சமூகத்திலும் பொருளாதார அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அனைத்தையும் ஈடு செய்யும் ஒரு வழிமுறையே இடஒதுக்கீடு என்று கூறினார். எனவே முன்னேறிய சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கியது செல்லாது என நீதிபதி ரவீந்திர பட் தீர்ப்பளித்தார். பின்னர் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யு லலித் நீதிபதி ரவீந்திர பட்டின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்புக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்த பின் முடிவெடுக்கப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பு சமூக நீதியை வெல்லும் 100-ஆண்டு கால போராட்டத்தில் பின்னடைவு என கூறியுள்ளார். முன்னேறிய வகுப்பினருக்கான இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிரான நமது போராட்டம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்படும் என கூறியுள்ள மு க ஸ்டாலின், சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்த பின் 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்புக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சமூக நீதிக்கான குரல் நாடெங்கும் ஓங்கி ஒலித்திடச் செய்ய ஒத்த கருத்துடைய அமைப்புகள் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பு ஒரு சரித்திர தீர்ப்பு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் பேசிய அவர் இந்த தீர்ப்பை மனதார வரவேற்பதாக கூறினார். பொருளாதாரத்திலே பின்தங்கியிருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகளை உயர்த்துவதற்காக மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ஒரு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பு மூலமாக அதை அங்கீகாரம் செய்திருப்பது இது வரலாற்று சிறப்பு. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சமுதாயம் இதன் மூலமாக பயன்பட போகின்றார்கள். பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு இதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். 10% என்பது குறைவு தான், ஒரு கோட்டா அடிப்படையில் பார்த்தா அது குறைவாக இருந்தாலும் கூட பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. அதனால் திமுக அந்த விஷம பிரச்சாரத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு
இதை எப்படி தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவது, இதன் மூலமாக எப்படி அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற சிஸ்டம் எல்லாம் எப்படி அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கறக்கான முயற்சி எடுக்கணும். தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்கரையையொட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு இலங்கை கடற்கரை பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வியாழக்கிழமை நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உட்பட 13 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெள்ளிக்கிழமை ராமநாதபுரம், புதுக்கோட்டை உட்பட 10 மாவட்டங்களில் மிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் 13 பிரபல ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்கான அனுமதி மனுவை திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடந்த 2012 படுகொலை செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு 13 பிரபல ரவுடிகளை இறுதி செய்துள்ளது. அந்த 13 ரவுடிகளுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அனுமதி அளிக்கும்படி சிறப்பு புலனாய்வு குழு SP ஜெயக்குமார் திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சிவக்குமாரிடம் மனு தாக்கல் செய்தார். அப்போது சந்தேகிக்கப்படும் 13 ரவுடிகளில் 12 பேர் நீதிபதி முன் ஆஜரானார்கள். உண்மை கண்டறியும் சோதனை மனுவுக்கு ரவுடிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். 13 ரவுடிகள் மீது மட்டும் சந்தேகப்படுவதற்கான ஆதாரம் என்ன என்றும், உண்மை கண்டறியும் சோதனையில் எந்த வகை சோதனை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்றும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவின் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிவக்குமார் வழக்கை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் ரவுடிகளின் தரப்பு ஆட்சேபனை மனுக்களை அன்று தாக்கல் செய்யவும் அனுமதி அளித்தார். இறுதிக்கட்ட சோதனைக்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் திட்டமிட்டபடி 6:40 மைசூரு சென்றடைந்தது. இந்தியாவில் வந்தே பாரத் ரயிலின் 5வது வழித்தடமாக சென்னை மைசூரு பாதை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதல் வந்தே பாரத் ரயில் தடமாகவும் இது அமைந்துள்ள நிலையில் இந்த ரயில் சேவையை வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். இதனையடுத்து சென்னை மைசூர் இடையே இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் சென்னை சென்ட்ரலிலிருந்து இன்று காலை 5:50 தொடங்கியது. தொடர்ந்து சரியாக 8:30 ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தை அடைந்தது. அங்கிருந்து புறப்பட்டு திட்டமிட்டபடி நண்பகல் 12:30 மைசூரு சென்றடைந்தது. சென்னை மைசூர் இடையேயான 504 கிலோமீட்டர் தொலைவை வழக்கமான பயண நேரத்தை விட 20 நிமிடங்கள் முன்னதாகவே வந்தே பாரத் ரயில் கடந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்க உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கும் நிலையில், திமுகவை வீழ்த்த கூட்டணி அமைத்தால் நேசக்கரம் நீட்ட தயார் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்துள்ளார். திமுகங்கிற தீய சக்தியை வருங்காலத்தில் வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும், அவங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த மெகா கூட்டணி அமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களை பார்த்து கேவலமா பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, கூட்டணி அமைத்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். நாங்கள் 5 ஆண்டுகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இயக்கத்தை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதனால் நாங்கள் திமுகவுக்கு எதிரான கூட்டணி அமைப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் நேசக்கரம் நீட்டுவோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான்